கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நைஸ் டிஷ். சாமை மில்லட்ஸுங்கிறது வந்து நிறைய பேர் பெரும்பாலும் ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எங்கிட்டையும் நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிற வரிசையில் வந்து இதுவும் ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்குது. ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி சில சமயம் வந்து ஒரு இந்த அரிசி குழக்கட்டை குட்டி குட்டியாக பண்ணுறது வந்து ஒரு பால் குழக்கட்டை இதெல்லாம் வந்து யாராவது வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சென்செட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு பண்ண நம்மளே வீட்டில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் வரும்போது இவன் அந்த சாமையில் வச்சு நம்ம அழகாக நம்ம ஈஸியாக நம்மள ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. சாமை அரிசி, மாங்காய், கருகப்பில்லை, பச்சை மிளகாய், தேங்காய், பெருங்காயம், கடுகு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாமையை வந்து ரொட்டீனாக நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சு இதை இந்த மாதிரி வந்து உருண்டை மாதிரி. ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் ரெடியாகவே நான் வச்சுருக்கேன். நான் இதை நல்லா நார்மலாக நம்ம வேக வச்சு குக்கரில் சாதத்தை வேக வைக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சூடாக வார்மாக இருக்கும்போதே இப்படி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது. ஸோ ஸ்டவ்வை லைட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து இந்த கார்டியா அட்வான்ஸோட ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில் தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அகெயின் இந்த கிரவுண்ட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா மேட்சிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஜஸ்ட் ஜென்ரலாக சாஃப்ட் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம். கடலை போடலாம், வேர்க்கடலை போடலாம், பட் அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஆயிலோட ஃப்ளேவர் அதில் இன்பில்ட்டாக வரும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அது. ஏன்னா சாமை வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ஒரு ரைஸ் அளவு ரிச் கார்போஹைட்ரேட் ஃப்ளேவர் இருக்காததுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கும். ஸோ டல்லிஷாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது சில சமயம். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் பவர் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளேவர்டு ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லா வரும். ஸோ இப்போ வந்து இதுக்கு கடுகு ஆட் பண்ணுறோம். இதை போட்டுட்டு இதை அப்படியே நம்ம டாஸ் பண்ணினாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டியான ஸ்நாக்கியாக ஒரு குழக்கட்டை நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப போட்டு மெனக்கட வேணாம். அரிசி மாவை போட்டு சுடுதண்ணியில் கலக்கி இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரவுண்ட் அபவுட் மெத்தட்ஸே வேணாம். ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை இப்போ வந்து இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கருகப்பில்லை, பெருங்காயம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஆயிலில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டோம் நம்ம. தட் இஸ் இந்த எல்லா ஹர்ப்ஸ் அண்ட் கருகப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோடு வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடுறோம். போட்டுட்டு அது ஜஸ்ட் இப்படி ஷேக் பண்ணால் போதுங்க. எதாவது இதில் ஒட்டிக்குமோ அதை அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். அது லேசாக உங்களுக்கு இது ஒயிட் கலர் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லேசாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லாவே ஹெவியாக ஆட் பண்ணிடுவேன். சும்மா ஒரு லைட்டாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாமை வேக வைக்கும்போதே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளார வந்து நம்மளுக்கு இது நான் கடித்து சாப்பிடும்போது சால்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ வச்சுருக்கோம். தேங்காய் பூ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு க்யூட்டாக ஸ்நாக்கியாக உங்களுக்கு ரெடி. இதை தவிர நான் மாங்காய் வேற வச்சுருக்கேன். ஸோ மாங்காவையும் நம்ம ஆட் பண்ணோன்னாக்கா ஒரு சலாட் மாதிரி ஆயிரும். ஸோ அடிஷ்னல் கொஞ்சம் சால்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் மாங்காயை நான் ஜஸ்ட்டு நான் கார்னிஷிங் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் அதை ரொம்ப ஹீட் பண்ண போகிறதில்ல மாங்காய். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ் மாங்காவாக இருந்தால் பிடிக்கும். ஓகே,
இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்நாக்கியாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஷ் இது. அண்டு 4 மணிக்கு நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு ஸ்நாக் டயத்தில் இதை பண்ணிக்கலாம். இதையே ஈவன் நீங்கள் வந்து லைட்டாக தான் டின்னர் வேணும்னா ஒரு 6-7 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அன் ஆல் டைமர். எப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடணும் பட் ஆனால் சும்மா லைட்டாக தான் சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். மில்லட் டம்ப்ளிங்ஸ், சாமை கொழக்கட்டை, இன் அ சாஸ் பேன் ஆட் சம் ஆயில், டெம்பர் த மஸ்டர்ட், த க்ரீன் சில்லிஸ் அண்ட் தி கரி லீவ்ஸ், த மில்லட் டம்ப்ளிங்ஸ் டு இட், ஆட் சம் டர்மரிக், சம் சால்ட், டாஸ் இட் வெல் அண்ட் தென் கார்னிஷ் வித் ஃப்ரெஷ் கோகோனட். டெம்பர்ட் மில்லட் டம்ப்ளிங்ஸ் ஆர் ரெடி. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட் நட் ஆயில் வழங்கும் சுவைக்க சிந்திக்க